பாலிவுட் திரையுலகின் பிரபல நடிகரான சுஷாந்த் சிங் ராஜ்புத் மும்பையில் உள்ள தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டதை மும்பை காவல்துறை உறுதி செய்துள்ளது. எனினும் தற்கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. மும்பையின் பாந்த்ரா பகுதியில் உள்ள இல்லத்தில் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இறந்த நிலையில் இருப்பது குறித்த தகவலை அவரது வீட்டு பணிப்பெண் காவல் நிலையத்தில் தெரிவித்ததாக பிபிசிக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை செய்து கொண்ட தகவலை மும்பை காவல்துறையின் செய்தித் தொடர்பாளரான பிரணாய் அசோக் உறுதிப்படுத்தியுள்ளார். சுஷாந்தின் தற்கொலை பாலிவுட் திரையுலகம் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யார் இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்? 1986 ஜனவரி மாதம் 21 பீகார் மாநிலத்தின் பாட்னாவில் பிறந்தார் சுஷாந்த். பொறியியல் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு நடிக்க தொடங்கினார். திரையுலகில் முதலில் நடனக் கலைஞராக தனது பயணத்தை தொடங்கினார். பின்னர் அவருக்கு கிஸ் தேஷ்மே ஹை மேரா தில் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் பவித்திர ரிஷ்தா என்ற தொடரின் மூலம் அவர் பிரபலமடைந்தார். அதோடு பல்வேறு நடன நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார். 2006 ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் தொடரின் தொடக்க விழாவில் ஐஸ்வர்யா ராய் பங்கேற்ற நடன நிகழ்ச்சி ஒன்றில் பின்னணி நடன கலைஞராக இவர் இருந்தார். காய்போச்சே எனும் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் ஆமீர்கான் படமான PK-வில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தின் மூலம் பரந்துபட்ட ரசிகர்களுக்கு இவர் அறிமுகமானார். சமீபத்தில் சிச்சோரே எனும் பாலிவுட் படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் சுஷாந்த். தோனி அன்டோல்டு ஸ்டோரி எனும் படத்திற்காக இவர் சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். சுஷாந்த் சிங் ராஜ்புத் சுத் தேசி ரொமான்ஸ், PK, MS தோனி மற்றும் கேதர்நாத் போன்ற பிரபல படங்களில் நடித்துள்ளார். திரைவாழ்வில் நல்ல நிலையில் இருந்த சுஷாந்த் சிங்கின் தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இல்லை. முதலில் பவித்திர ரிஷ்தாவில் தன்னுடன் நடித்த அங்கிதா லோகாண்டேவுடன் காதலில் இருந்தார். பின்னர் இருவரும் பிரிந்துவிட்டதாக செய்திகள் வெளிவந்தன. சுஷாந்த் திரையுலகில் நல்ல நிலைக்கு வந்தவுடன் இருவருக்கும் இடையே இடைவெளி ஏற்பட தொடங்கியதாக கூறப்பட்டது. சில தினங்களுக்கு முன் சுஷாந்தின் முன்னாள் மேலாளரான திஷா சலியன் ஒரு கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தார். முதலில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என கூறப்பட்டது. பின்னர் அவர் போதையில் கீழே விழுந்தார் என செய்தி வெளிவந்தது. சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் தற்கொலை தொடர்பாக பாலிவுட் பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் என பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஒரு சிறந்த இளம் நடிகரான சுஷாந்த் சிங் ராஜ்புத் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். திரையுலகில் அவரது உயர்வு பலருக்கும் உத்வேகம் அளித்தது. அவர் மறக்க முடியாத பல தருணங்களை விட்டு சென்றுள்ளார். அவரது மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது. அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ராஜ்புத்தின் தற்கொலை குறித்த செய்தி என்னை அதிர்ச்சியடை செய்துவிட்டது. சிச்சோரை திரைப்படத்தில் அவரது நடிப்பை பார்த்து உற்சாகமடைந்ததுடன் அந்த படத்தில் நானும் நடித்திருக்க வேண்டும் என்று அந்த படத்தின் தயாரிப்பாளரிடம் கூறியது எனக்கு நினைவிருக்கிறது. அத்தகைய திறமையான நடிகர் அவர். அவரது குடும்பத்திற்கு கடவுள் பலம் அளிக்கட்டும் என பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வாழ்க்கை எளிதில் முடியக்கூடியது. ஒருவர் தனது வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் இழப்பை கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் உள்ளது. அவர் திறமையான இளம் நடிகர். அவருடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சுஷாந்த் சிங் ராஜ்புத் உயிருடன் இல்லை என்பதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இந்த செய்தி பொய்யானதாக இருக்கக்கூடாதா என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கடைசியாக சுஷாந்த் சிங்கை பார்த்தபோது அவர் நடித்த கேதர்நாத் திரைப்படம் நன்றாக இருந்தது என வாழ்த்து சொன்னேன். அவர் என்னிடம் சிச்சோரே படம் பாருங்கள் என கூறினார். தற்போது வந்துள்ள இந்த தற்கொலை செய்தி அதிர்ச்சியாக உள்ளது என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் இர்ஃபான் பதான் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.